கருப்பக்குடி அருகே அரசால் இடித்து அகற்றப்பட்ட தொடக்கப்பள்ளி கட்டிடத்திற்கு பதில் புதிய கட்டிடம் கட்டித்தராததால் மாணவர்கள் வகுப்பறையின்றி தவிக்கும் அவலம் நிலவுவது குறித்து சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள முத்தானம்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. ஈராசிரியர் பள்ளியான இங்கு 52 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தின் மேற்கூரை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இடிந்து விழுந்தது. தகவல் அறிந்து வந்த பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட போது பள்ளி கட்டிடம் முற்றிலுமாக சேதமடைந்திருப்பதை அறிந்து கட்டிடத்தை இடித்து அகற்றினர். அதனைத் தொடர்ந்து புதிய கட்டிடம் வரும் என்று ஆவலோடு மாணவர்களும் பெற்றோர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்க இன்று வரை ஒரு செங்கல் கூட அங்கு எடுத்து வைக்கப்படவில்லை. வகுப்பறை கட்டிடம் இல்லாமல் அங்குள்ள கோவில்களிலும் நாடக அரங்கிலும் வெட்ட வெளியிலும் மாணவர்கள் கல்வி பயிலும் அவலம் நிலவிக் கொண்டிருக்கிறது. தங்கள் பிள்ளைகளுக்கான வகுப்பறை கட்டிடம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக அரசுக்கு பல முறை மனுக்கள் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பள்ளிக்கூடத்துல 9 மாசத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் டேமேஜ் சொல்லி எடுத்துட்டோம். அதுக்கு பிறகு வந்து நாடக மேடை கலையரங்கம் இங்க கோயிலையும் நாங்க வந்து பிள்ளைங்க வந்து குழந்தைங்க எங்களுடைய குழந்தைகள் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஸ்கூல் கட்டி விரைவில் கட்டி தருமாறு கலெக்டர் ஆஃபீஸு பிடிஓ எல்லாத்தையும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுவை அவங்க எடுத்து பார்த்து எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்தை தாழ்மனு கேட்டுக்கொள்கிறோம். தற்போது வகுப்புகள் நடைபெறும் இடம் அருகே நீர்நிலைகள் உள்ளதால் மாணவர்கள் அறியாமல் நீர்நிலையில் தவறி விழும் அச்சம் உள்ளதாக தெரிவிக்கும் பெற்றோர்கள் சுற்றுச்சுவருடன் விரைந்து பள்ளி கட்டிடம் கட்டித்தர கோரிக்கை விடுத்துள்ளனர். கலை விழா என்றெல்லாம் நடத்தி விளம்பரம் தேடும் கல்வி அமைச்சரும் கல்வித்துறை அதிகாரிகளும் மாணவர்களின் கல்விக்காக பள்ளி கட்டிடம் கட்ட அக்கறை காட்டாதது ஏன் என்று கேள்வியையும் அவர்கள் எழுப்பியுள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் ராஜேஷ்.